விரைவு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிய முதலாவது டிஜிட்டல் வங்கி சேவையான இந்திய அஞ்சலக வங்கியின் வாடிக்கையாளர் எண்ணிக்கை 5 கோடியை தாண்டியுள்ளது. 3 ஆண்டு காலத்தில் இந்த எண்ணிக்கை அடைந்துள்ளதாகவும் அஞ்சலக வங்கி வேகமாக வளர்ந்து வருவதாகவும் தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. காகிதமற்ற சேவையை அளித்து வரும் அஞ்சலக வங்கி 136,000 அஞ்சலகங்களில் செயல்பட்டு வருகின்றது. இவற்றில் 120,000 அஞ்சலக வங்கிகள் கிராமப்புறங்களில் உள்ளன. அடிமட்ட அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை இந்த வங்கி கொண்டு சேர்த்துள்ளது. சென்னை வேளச்சேரி வணிக வளாகம் ஒன்றில் உள்ள பொம்மை கடையில் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சென்னை கிளை அதிகாரிகள் குழு சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனையின் போது மின்சாரம் மற்றும் மின்சாரம் அல்லாத பொம்மைகள், ட்ரோன்கள், லெகோஸ் உள்ளிட்ட 630 பொம்மைகள் இந்திய தர நிர்ணய அமைப்பின் குறியீடு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வந்தது சோதனையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியம் கடந்த 14ஆம் தேதியன்று வெளியிட்ட தேர்வு முடிவுகள் குறித்து ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தேர்வு அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதாக ரயில்வே அமைச்சகம் தமது விளக்கத்தில் தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி 2ஆம் கட்ட தேர்வுக்கு தேர்வர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் கூறப்பட்டு உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது. ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியத்தின் தேர்வு முடிவுகள் குறித்து சில தேர்வர்கள் விளக்கம் கோரியிருந்த நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் கடந்த ஆண்டு நடத்திய கலா உற்சவ போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்தவும் பாரம்பரிய கலைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடனம், இசை, பாரம்பரிய இசை, இசைக்கருவிகள், உள்நாட்டு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுகள் பிரிவில் தமிழக மாணவர்கள் 7 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மதுரையில் மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் அளவுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், எந்தவொரு மாணவருக்கும் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் உயர்கல்வி வாய்ப்பு பறிபோகக்கூடாது என்ற நோக்கத்தோடு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்றார். தேசிய அளவில் கல்வி கடன் வழங்குவது கடந்த ஆண்டு 54% குறைந்துள்ளதாகவும் ஆனால் மதுரை மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் கல்வி கடன் தரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்த ஆண்டு ட்ரோன்ஸ் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்கள் முதன்முறையாக பங்கேற்கின்றன. நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதையடுத்து பல்வேறு கொண்டாட்டங்களை மத்திய அரசு நடத்தி வருகிறது. இந்த வகையில் குடியரசு தினத்தின் போதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 1000 ட்ரோன்கள் பங்கேற்க உள்ளன. இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் தலைமையில் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து நாடுகளைப் போன்று இந்தியாவும் ட்ரோன்களை பயன்படுத்த உள்ளது.